மக்களே, நான் உங்க கண்ணம்மா. ஸோ இன்னைக்கு உங்களை எங்க கூட்டிட்டு போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா, குட்லாடம்பட்டி அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ஏரியாவுக்கு தான் இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதுரைக்கு பக்கத்துல வாடிப்பட்டிக்குமே இன்னுமே பக்கத்துல வந்து இருக்கு. ஸோ மதுரையிலேருந்து நீங்க டிராவல் பண்ணும் அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதே வாடிப்பட்டி அப்படின்னா அங்கிருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து போற வழியில பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து இருந்துச்சு. ஸோ அந்த அப்படி பச்சை பசேலுன்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோயில் வந்து சிவன் கோயில். இந்த சைடு வந்து சிவன் கோயில் இருக்கும், இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கும். ஸோ அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஜில்லுன்னு, அதே சேம் டைம் வந்து வெயில் தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஸோ இருந்தாலும் வந்து அந்த பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குட்லாடம்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு வந்து நம்ம வந்து என்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 kilometers வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அங்கே பாருங்களேன், அந்த மலையை பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வியூலாம். அப்படியே அந்த சிறுமலை பக்கத்தில் வந்து போக 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 ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து இந்த தென்னை மரத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. இது பாருங்க, நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த பிளேஸ்லோட இதோட வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரங்கெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த நாவல் மரம்னு சொல்லுவாங்க, அந்த நாவல் மரத்தில் நிறைய குரங்கு இருந்துச்சு. ஸோ நம்மளை வந்து கேட் போட்டு வந்து சாத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 months வந்து போட்டி தான் இருந்துச்சு. சரி, வந்ததுக்கு நாம் இந்த சைடாவது என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வழியாக தான் நம்ம வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப பெரியதெல்லாம் இல்லை, சும்மாவே நம்ம வந்து போயிடலாம். என்ன, நம்ம வந்து ஸ்லிப்பர் வந்து நம்ம போட்டுக்கணும், இல்லை அப்படின்னா அங்கங்கே வந்து கல் குத்தும். ஸோ அதையும் நீங்கள் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அப்படியே செப்பல் போட்டே வந்து நாங்கள் கீழே போயிட்டோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஒரு கலர் தட்டான், அதை தான் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கா. சரி, ஓகே, இப்போ அப்படியே போய் என்ஜாய் பண்ணுவோமா? முன்னாடி போலாம். கால் கட்டி தூர் பண்ணது என்னதான் சொல்றது தெரியல. அப்படியே எடுத்துட்டு வந்த ஃபுட்டை வந்து குரங்குக்கும் வந்து நாங்க கொடுத்தோம். சோ குரங்கு கொடுக்கறப்ப என்ன பண்ணிட்டான், இவன் வந்து கவரோட கொடுத்துட்டான். சரி, அதுவும் வந்து சாப்பிட்டு இருக்கு. ஸோ இந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரங்கோட ஃபேமிலியே வந்து இந்த மரத்தில் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குரங்குலேருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த சப்பாத்தி அதையும் வந்து கொடுத்தோம். கொடுத்துட்டு நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.